கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். இது தொடர்பான விரிவான தகவலை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் நந்தினி நம்மோடு இணைந்திருக்கிறார். நந்தினி, தொடர்பான விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் சஞ்சனா. கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் 144 தடை உத்தரவை நீட்டிப்பது தொடர்பாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 19 பேர் கொண்ட மருத்துவ குழுவுடன் தலைமை செயலகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். காணொலி காட்சி மூலமாக ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ், தலைமை செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக கொரோனா சிகிச்சையை மேம்படுத்துதல், சிகிச்சைக்கான நெறிமுறைகளை வகுக்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 19 சிறப்பு மருத்துவ நிபுணர்களுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் கடந்த 3 தமிழக அரசு நியமித்த 19 மருத்துவர்கள் கொண்ட குழுவினரை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நியமித்தார். அவர்களுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் நேரில் வந்து ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அரசு மருத்துவர்கள், ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் என இதில் 19 மருத்துவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தின் தற்போதைய நிலை மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் ஊரடங்கு நீட்டிப்பது குறித்தும் இன்று தமிழக முதலமைச்சர் இவர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட்டு அவ்வப்போது தமிழக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு பல்வேறு உத்தரவுகளை தமிழக முதலமைச்சர் பிறப்பித்து வருகிறார். இந்த நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கையானது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 834 நபர்களுக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில், தமிழகத்தில் பல்வேறு மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போன்று சுமார் 50,000 மேற்பட்டோர் தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே இந்த சிகிச்சையை மேம்படுத்துதல் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவை பொறுத்தவரையில் சிகிச்சை தொடர்பான முழு அறிக்கையும் இந்த குழுவானது தாக்கல் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த 19 பேர் அடங்கிய மருத்துவ குழு நிபுணர்களுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் மாவட்டம் வாரியாக இருக்கக்கூடிய கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை எவ்வாறு இருக்கிறது, அவர்களுக்கு எது போன்ற சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது, முறையாக வென்டிலேட்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதா, படுக்கை வசதிகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறதா உள்ளிட்டவை தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விரிவாக கேட்டறிவார் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளில் போதுமான படுக்கை வசதிகள் இருப்பிருக்கிறது என தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாகவும் வென்டிலேட்டர் வசதிகள் மற்றும் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய உணவுகள், சிகிச்சை முறைகள் உள்ளிட்டவை தொடர்பாக விரிவான ஆலோசனையானது இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 144 தடை உத்தரவை நீட்டிப்பது தொடர்பாக நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் சிறப்பு ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மருத்துவ குழுவுடனான ஆலோசனையானது இன்று நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் தெரிவித்தது போல் இவ்விரு குழுக்களுடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு அதன் பிறகு நாளை பிரதமருடனான ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பெற இருக்கிறது. நாளை பிரதமருடன் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை ஈடுபடுகின்றன. அந்த ஆலோசனையை பொறுத்தவரை 144 தடை உத்தரவை நீட்டிப்பது தொடர்பாக நாளைய தினம் ஒரு விரிவான முக்கிய முடிவானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த 144 தடை உத்தரவை நீட்டிப்பது தொடர்பாகவும் இன்றைய நடைபெறக்கூடிய இந்த மருத்துவ நிபுணர் குழுவுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை நடத்துவார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த ஆலோசனை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் தினந்தோறும் நாளுக்கு நாள் தமிழகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கையானது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் இந்த மருத்துவ நிபுணர் குழுவுடன் தமிழக முதலமைச்சர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு விரிவான அறிக்கையானது தமிழக அரசு சார்பில் அளிக்கப்படும். அந்த அறிக்கையில் பல்வேறு உத்தரவுகள், பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் உத்தரவிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தனா, விரிவான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி. நந்தினி.